Hello friends, இன்னைக்கு liquid embroidery bottle art எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி liquid embroidery கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3D கோன்ல கூட இந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டைப்பில் கிடைக்கும். நீங்கள் எனி இது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இந்த கிளிட்டர் டைப்னா நாசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக வரும். நம்ம டிசைன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளூயண்ட்டாக வரும் இழுக்கிறதுக்கும். அதனால் உங்களுக்கு எது கிடைக்குதோ கிடைக்காத வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு இந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பாட்டிலாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதில் டஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் எம்ப்ராய்டரி வச்சு நம்ம வந்து போட போகிறோம். இது நல்ல பிரைட் கலர்ஸ் நல்லா நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது ஒரே ஒரு பேட்டர்ன் வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக ஃப்ளவர் டைப்பு தான், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பிரைட் கலர்ஸ் அங்கங்கே பக்கத்து பக்கத்தில் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நிறைய பெஞ்சாக இருக்கிற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. டிப்பு இப்படி அழுத்துனீங்கன்னா மேலே ப்ரெஸ் பண்ணி கீழே இழுக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். லீஃபுக்கும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். லீஃப் பட்டன் மாதிரியுமே இருக்கும் அங்கங்கே. இப்போ இது ஃபுல்லாகவே கலராக எல்லாத்தையும் போட்டு முடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒயிட்டை கொடுத்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லைன்ஸ் மாதிரி அங்கங்கே ஒன்றோட ஒன்று அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், லீஃபுக்கு அதே டைப்பே தான், கொஞ்சம் லென்த்தாக இழுக்க போகிறோம் அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லாங்காக இழுத்திங்கன்னா வந்துடும். ஒரே பேட்டர்ன் தான் நம்ம பாட்டில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். இப்போ கிளிட்டரை வச்சு அங்கங்கே நம்ம வந்து கொடுத்துடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது பாட்டில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 24 hours ரெஸ்ட் டைம் கொடுத்த பிறகு வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.